இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனலில் தினமும் ஒரு கணிதம் பகுதியில் வந்து இன்றைக்கி வந்து மேக்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம் சிம்பிஃபிகேஷனில் இருந்து சில சம்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நிறைய டிஎன்பிசி மேக்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கன்னா டெய்லி நான் போகிற டிஎன்பிசி வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராகவே பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூன்று அடுத்தடுத்த எண்களின் கூடுதல் மூன்று அடுத்தடுத்த எண்களோட கூடுதல் வந்து எண்பத்தி ஏழாக இருந்துச்சுன்னா இதிலே வந்து அந்த பெரிய எண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க மூன்று எண்கள்லாம் வந்து பெரிய எண் எதுவோ அதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த சமயம் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் மூன்று அடுத்தடுத்த எண்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்துருக்குறனால மூன்று அடுத்தடுத்த நம்பரை வந்து நம்ம என்னவா வச்சுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு ஒரு மூணு நம்பர் எடுத்துக்கிறோம் மூன்று அடுத்தடுத்த எண்கள்னால எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் டூன்னு மூணு நம்பர் எடுத்துக்கிறோம் அந்த மூணு நம்பரையும் கூட்டினா என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க எண்பத்தேழு வரணும் அப்போ இந்த மூணு நம்பரையும் கூட்டுறோம் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இந்த மூணையும் கூட்டும் போது நமக்கு வந்து வர்ற வேல்யூ வந்து எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்பத்தி ஏழு வந்துச்சுன்னா இதில் வந்து பெரிய என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சிக்கணும் அந்த எக்ஸோட வேல்யூவை அந்த மூணுலேயுமே போய் அப்ளை பண்ணிவிட்டு எது பெரிய என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் டூவில் வந்து வர வேல்யூ தான் வந்து பெரிய என்ன வரும் அதுதான் வந்து நமக்கு ஆன்சராக வரும் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் மூணு எக்ஸ் இருக்குது மூணு எக்ஸ் இருக்கனால மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றையும் ரெண்டையும் கூட்டும்போது போது மூணு ஈக்குவல் டு இந்த எண்பத்தி ஏழு அப்படியே இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்பர்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிறணும் த்ரீ எக்ஸ் ஈக்குவல்டு எண்பத்தி ஏழு மைனஸ் மூணுன்னு இருக்கும் அப்போ த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு எண்பத்தி நாலு அப்படின்னு கிடைக்கிது அப்போது த்ரீ எக்ஸ் எண்பத்தி நாலாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும் எண்பத்தி நாலு டிவைடட் பை மூணுன்னு போடுறோம் நம்ம அடித்து கொடுக்கும்போது நமக்கு வந்து வேல்யூ வந்து இருபத்தி எட்டுன்னு கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ இருபத்தி எட்டு எக்ஸோட வேல்யூ வந்து இருபத்தெட்டாக கிடச்சிருச்சுன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எக்ஸோட வேல்யூ கேட்கலாம் அதிலே பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க அந்த எக்ஸோட வேல்யூ போய் இதில் அப்ளை பண்ணுறோம் எக்ஸ் ப்ளஸ் டூவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு பெரிய எண் கிடைக்கும் அப்போது பெரிய எண் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் எக்ஸ் ப்ளஸ் டூவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் டூனால் இருபத்தி எட்டு ப்ளஸ் ரெண்டு அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கும்போது முப்பது அப்படின்றதே வந்து இந்த சம்மோட ஆன்சர் இதெல்லாம் பெரிய எண் கேட்டிருக்கனால முப்பது இதோட ஆன்சரு அடுத்த அடுத்த சம் பார்க்கலாம் அடுத்து இந்த மாதிரி சம் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து ஈக்குவல் டு பத்து இருக்குது எக்ஸ் ஒயோட வேல்யூ வந்து அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க எனில் இந்த இதோட வந்து வேல்யூ கேட்டிருக்காங்க இதை வந்து ஷார்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ரெண்டு இதை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணி இதில் வந்து ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து இந்த இதுக்கு முந்ததுக்கு வர்ற வேல்யூவை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதை எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் டிவைடட் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு இதை வந்து நம்ம வந்து கீழே இருக்கிற அடிமானம் வந்து ஒன்றாக இருக்கணும் நமக்கு கீழே இருக்க பகுதி வந்து ஒன்றாக வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸ் இன்ட்டு ஒயின் பண்ணிடணும் இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் ஒரு தடவை இருக்கணும் இதை வந்து இந்த பக்கம் பெருக்கணும் அப்போது எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்குது இப்போது இதே வந்து நமக்கு கிடைக்கிது இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் ஏ ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ ஏபி அப்படின்ற ஃபார்முலா படிச்சிருக்கோம் இதில் வந்து என்ன மாதிரி இருக்குது இந்த ஏ ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மட்டும் இருக்குது இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா இந்த ஃபார்மெட்டுக்கு இது மாறிடும் இப்போ பண்ணுங்கள் பண்ணும்போது பாருங்கள் இதை எக்ஸ் ப்ளஸ் ஒரு பக்கம் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் இந்த பக்கம் இருக்கிற டூ ஏபி வந்து இந்த பக்கம் வரும் அப்போ டூ எக்ஸ் ஒய்யாக வருது இந்த இதை இந்த ஃபார்மெட் படி இந்ததை வந்து நம்ம பிரித்து எழுதியிருக்கோம் எழுதிட்டு டிவைடட் பை எக்ஸ் ஒய்னு எழுதியிருக்கோம் எழுதிட்டு டேரெக்டாக இதில் வந்து நம்ம வந்து வேல்யூஸை அப்ளை பண்ண வேண்டியதான் ஏற்கனவே நமக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து பத்து எக்ஸ் ஒய் வந்து அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து பத்து ஸ்கொயர் மைனஸ் இந்த எக்ஸ் ஒயோட வேல்யூ வந்து அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க டிவைடட் பை எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வந்து எவ்வளோவா இருக்குது அஞ்சாக இருக்குது அப்போ மேலே வந்து பத்து ஸ்கொயரோட வந்து நூறு டிவைடட் பை நூறு மைனஸ் பத்து டிவைடட் பைல என்ன இருக்குது அஞ்சுன்னு இருக்குது அப்போது தொண்ணூறு டிவைடட் பை அஞ்சு அப்படின்னு வருது தொண்ணூறு டிவைடட் பை அஞ்சு இதை அடித்து கொடுக்கும்போது ஆன்சர் வந்து நமக்கு பதினெட்டு அப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா பதினெட்டு அப்படின்னு கிடைக்கிது வேறு ஒன்றும் பண்ணலை இதை வந்து நம்ம வந்து மாற்றி எழுதணும் மாற்றி எழுதும்போது போது இந்த மேலே இருக்கிற ஃபா இதுக்கு தான் நம்ம கண்டிப்பாக வந்து ஃபார்ம்லா படிக்கணும் சிம்பிளிஃபிகேஷனோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் சிம்பிளிஃபிகேஷனில் வர சம்ஸ்லாம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் இந்த ஃபார்முலாவுக்கு இந்த பேட்டர்னை பார்த்தோன்னா இந்த ஃபார்ம்லா மாதிரி இருந்துச்சு அப்போது இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வந்தனால எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் அந்த பக்கம் இருந்துச்சு மிச்சம்லாம் இந்த பக்கம் வந்தனால இந்த மாதிரி மாறிச்சு இதை வந்து நம்ம ஈஸியாக அப்படி சால்வ் பண்ணோம் அதுக்கு அப்போ இந்த மாதிரி செம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள் மூன்று அடுத்தடுத்த எண்கள்னால எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் டூன்னு வந்துச்சு அதை வந்து நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கொண்டு பெரிய எண் கேட்டனால எக்ஸ்ப்ளஸ் டூவோட வேல்யூ கொண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்த அடுத்த வீடியோவில் அடுத்த வர சம்ஸ்லாம் பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி டிஎன்பிசி வீடியோ வரும் தேங்க்யூ